இப்போ கடலையை பற்றியுடைய நன்மை தீமைகளை சொல்லுவாங்க. அது கடலை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து கவனமாக பார்த்துங்க. இது வந்து வேர்க்கடலை இல்லை, கடலைன்னா இந்த இந்த கடலை, நம்ம பருப்பு இந்த வடைகளுக்கு போடக்கூடிய கடலை வந்து இந்த கடலை. அதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. கடலை சைசர் ஏரியன்டம் சீட்ஸ். குணம்: கடலை வயிற்றுப்பிசம், பித்த தாகம், குடல் நோயுடன் கூடிய கிராணி, மயக்கம், மூலவாயு இவற்றை உண்டாக்கும். உண்டாக்கும் மருந்தின் நற்குணத்தை முறிக்கும். முறிக்கும் எதில்? இந்த கடலை, இந்த நம்ம பருப்பு வடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடலை போட்டிருப்பாங்க. இது வந்து என்ன செய்யும் கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க கேடு தான் பண்ணும். அது பித்தகாரி, அது பேரே பித்தகாரி. நாம் அந்த வேர்க்கடலை வேறு, அது நிலக்கடலைன்னு சொல்கிறது. இந்த கடலை வேறு. இந்த கடலையை வந்து நம்ம தோரம் பருப்பு மாதிரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பெரு சாதாரண கடலையோடு சேர்ந்தது இதெல்லாம் பொறிகடலையில் வர கடலை அது வந்து இந்த மாதிரி இது வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் பதிவு பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா ஒரு சுவைக்காக வேண்டி பயன்படுத்துகிறோம். பூம்பருப்புலாம் நம்ம வந்து அவிச்சு சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது பயன்படும். அதை வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்குது நல்லது. அடுத்தது உபயோகிக்கும் முறை: இதனை பதார்த்தங்களிலும் பலகாரங்களிலும் விசேஷமாக செய்து உபயோகப்படுத்துவது உண்டு. இது சரீரத்தில் உஷ்ணவாயுவை அதிகப்படுத்தும், வயிறு தொந்து மலத்தை தள்ளும், மூலவாயுகளுக்கு ஆகாது. இந்த கடலையை செம்மண் கரைத்த சலத்தில் தேகத்திடத்திற்கு ஏற்றவாறு வீசம் அல்லது அரை வீசம் படி போட்டு ஒரு இரவு ஊற வைத்து காலையில் சாப்பிட தேக பலத்தை கோரி அபியாசத்தை செய்து வர தேகத்தை உரமாக்கும், நுரையீரலுக்கு பலத்தை கொடுக்கும். நுரையீரலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நுரையீரலுக்கு மட்டும் அதில் வந்து நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது. மற்ற எல்லாம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை, ஏகப்பட்ட நோய்களை தான் அது உண்டு பண்ணி விட்டுட்டு போவோம். அதனால் வந்து இந்த கடலையை வந்து அதிகமாக சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. அளவோடு சேர்த்துக்கோங்க. ஒரு ஒரு ஆசை பாசத்துக்கு சாப்பிட்டுக்கூடிய ஒரு பதார்த்தங்கள் உள்ளது, சுவை உள்ளது, ஆனால் கடுமையான சுவை உள்ளது. ஆனால் வந்து இது அதிகமாக சேர்க்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது.